2.0 படம் நாளைக்கு சுமார் 11,000 திரையரங்குகளில் உலகம் முழுவதும் வெளியாகுது. ஆனால் நாளைக்கு விடுமுறை நாள் கிடையாது, அதனால பெரிய அளவில் 2.0 படத்திற்கு கூட்டம் வராது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க. இன்னமும் அப்படி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது போல இருக்கே. ஆமாங்க, 2.0 பற்றின ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதாவது புக்மை ஷோ மூலமாக இதுவரை 1,000,000 டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்திருக்குன்னு அதிகாரப்பூர்வமாக 2.0 படத்தின் தயாரிப்பு நிறுவனமான லைக்கா ட்விட் ஒன்று போட்டிருக்காங்க. மற்ற நடிகர்களுக்கு பெரிய ஓப்பனிங் வேண்டும் என்பதற்காக திருவிழா நாட்களில் அவங்களுடைய படத்தை வெளியிடுவாங்க. ஆனால் தலைவரோட படம் வெளியாகும் நாள் தான் தலைவரோட ரசிகர்களுக்கு உண்மையான திருவிழா. அப்போது தலைவரோட படம் எந்த நாளில் வெளியானா என்ன, கண்டிப்பாக தலைவரோட படத்திற்கு ஓப்பனிங் என்பது பெருசாக தான் இருக்கும். புக்மை ஷோவில் விற்று தீர்ந்தது மட்டுமே 1,000,000 டிக்கெட்ஸ்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் தேட்டருக்கு போய் எவ்வளோ பேர் டிக்கெட்ஸ் எடுத்திருப்பாங்க, நினச்சி பார்க்கும்போதே தலையே சுற்றுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாளைக்கு 2.0 பண்ணும் ஒரு நாள் வசூல் தான் அதிகபட்சமாக இதுக்கு முன்னாடி ஒரு தமிழ் படம் பண்ண வாழ்நாள் வசூல் சாதனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காண்டு பாய்ஸுகளுக்கு 2.0 குறை சொல்ல வேறு எதுவும் நியூஸ் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு குறை சொல்லுவாங்க. அதாவது 2.0க்கு விமர்சனம் பண்ணுறேன் என்ற பேரில் கண்டிப்பாக நாளைக்கு குறை சொல்லுவாங்க. நாளைக்கு இவங்க 2.0வை என்ன குறை சொல்கிறாங்க அப்படின்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.